ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி டுடே சேலஞ்சில் ஒரு சம் கொடுத்துருந்தேன். இல்லை, நீங்கள் நோட்டீஸ் பண்ணலனாலும் சொல்கிறேன். சி ஈக்குவலன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணியிருந்தீங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்து, இல்லை மேம், இதுக்கான கிளியர் கட் ஐடியா எனக்கு தெரியாது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏன்னா உல்டா அப்படின்லாம் சொல்கிறீங்க, அது எங்கேருந்து வருது என்னங்கிறதெல்லாம் தெரியல அப்படின்னா, என்னென்னா ரொம்ப ஜென்ரலாக சொல்லணும்னா பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டாபிக் உங்களுக்கு தெரியும். அதாவது ஆர் ஈக்குவலண்ட்டாக இருக்கட்டும், எல் ஈக்குவலண்ட்டாக இருக்கட்டும், சி ஈக்குவலண்ட்டாக இருக்கட்டும், இது மூணும் இந்த ஈக்குவலண்ட் டாபிக் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வீடியோவை கண்டினியூ பண்ண வேண்டாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் கூட எனக்கு போட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க. ஓகேவா? நான் இந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் எடுத்தோடனே இந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஃபஸ்ட்டு பேசிக்கை சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி இந்த வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இந்த மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்களான்னா, அம்மா இது வந்து ப்ரீவியஸ் இயரில் இஸ்ரோவில் கேட்ட கொஷின். ஓகேங்களா? ஸோ இஸ்ரோலாமே ரொம்பவே ஈஸியாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் ஈக்குவலண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல புக்கில் இருக்கக்கூடிய ஈஸியான கொஷின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ லாஸ்ட்டு சி ஈக்குவலண்ட்டுக்கு கூட மேம் ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப லென்த்தியாக எடுத்தனே தவிர, மைண்ட் கால்குலேஷனில் 5 ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் ப்ராக்டிஸ் தான். அதுவும் பர்டிகுலராக சர்க்கியூட் தியரிக்கு ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. ஏன்னா ஒரு கொஷின் மாதிரி இன்னொரு கொஷின் இருக்காது. இப்போ ஈக்குவலண்ட்டுன்னு இந்த டாபிக் மட்டுமே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எல் ஈக்குவலண்ட்டாக இருக்கட்டும், ஆர் ஈக்குவலண்ட்டாக இருக்கட்டும், ஒரே மாதிரி கொஷின் கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு சர்க்கியூட் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க, அதில் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா பேசிக்ஸு சொல்லிடுறேன். இப்போது எலமெண்ட்டுனா சர்க்கியூட் தியரியில் என்னம்மா சொல்லுவீங்க? பேசிக் எலமெண்ட்டு. ஸோ நான் ரொம்ப டீப்பாக தான் எடுப்பேன் நான். ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம். எலமெண்ட் அப்படின்னா ஆர்எல்சி எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சோர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கரண்ட் சோர்ஸு, வோல்டேஜ் சோர்ஸுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சர்க்கியூட். ஓகே, இதெல்லாம் பேசிக்கு. ஸோ எலமெண்ட்டில் ஆறு எல் சி இருக்குது. ஓகேவா? ஸோ எலமெண்ட்டுனா ஏதோ ஒரு சர்க்கியூட்டில் எல் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆறுங்கிறது என்னப்பா? ரெசிஸ்டாரு. எல்லுங்கிறது இண்டக்டாரு. சிங்கிறது கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். ஆறுக்கு வந்து இப்படி சிம்பிள் இருக்கும், எல்லுக்கு வந்து எப்படி இருக்கும் இப்படி இருக்கும், சிக்கு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு கோடு இருக்கும். ரெண்டு கோடும் யூனிக்காக இருந்ததுன்னா அது கெப்பாசிட்டர், ப்ளஸ் மைனஸ்ன்னு இருந்ததுன்னா அது வந்து என்னது? வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேங்களா? இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலாவை கிளியராக சொல்லிடுறேன். இப்போ ரெசிஸ்டார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி கனெக்ஷன் உனக்கு கண்டிப்பாக தெரியணும். எலமெண்ட்டை முதல்ல என்னன்னு சொல்லிட்டேன். ஆர் எல் சிங்கிற மூணு எலமெண்ட்டை தான் நம்ம சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்று சீரீஸ் கனெக்ஷன், இன்னொன்று பேரலல் கனெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம சர்க்கியூட் தியரியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் இதெல்லாம் படிப்பீங்க. பிரான்ச்னா என்ன, நோடுனா என்ன, லூப்னா என்ன, இதெல்லாமே படிப்போம். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த டாபிக்கு தகுந்ததை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தேன்னா, ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், ரெண்டே கனெக்ஷன் தான், சீரீஸ் கனெக்ஷனு, இன்னொன்று வந்து பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ ரெசிஸ்டர் வந்து நான் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன்னா இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். பேரலல் அப்படின்னா எப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பேரலல் மீன்ஸ் ரெண்டாக டிவைட் ஆனதுன்னா அது பேரலல் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஒரு பிரான்ச் ஆனது இப்படி ரெண்டாக டிவைட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் பேரலல். சீரீஸ் அப்படின்னா அப்படியே செயின் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கியூட்டில் ஒரு ரெசிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. நீ முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரெசிஸ்டர்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணி வோல்டேஜோ கரண்ட்டோ நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாபிக் எதுக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு ஒரு சர்க்கியூட்டில் வோல்டேஜோ கரண்ட்டோ கண்டுபிடிக்கணும்னா நிறைய ரெசிஸ்டாரோ இல்லை நிறைய இண்டக்டாரோ நிறைய கெப்பாசிட்டரோ இருக்குங்கிற பட்சத்துக்கு நான் அதுக்கு ஈக்குவலன் கண்டுபிடிச்சி ஒரு ரெசிஸ்டாராக மாற்றினதுக்கு அப்புறம் தான் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா ஏதோ ஒரு வோல்டேஜோ கரண்ட்டோ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டாபிக் எதுக்கு படிக்கிறோங்கிறதையும் சொல்லிட்டேன். இந்த டாபிக் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக் ஃபார்ம்லாம் பார்த்தேன் அப்படின்னா, இது நோட் பண்ணி வேணாலும் வச்சுக்கோ. இல்லை மேம் எனக்கு இது தெரியாது புரியாது அப்படிங்கிறவங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஆறுன்னு வச்சுக்கோ. ஏன், நான் சொல்லிட்டேன் ரெண்டே கனெக்ஷன் தான், ஒன்று சீரீஸு பேரலன்னு சொல்லிட்டேன். சீரீஸோட ஃபார்முலா R1+R2+R3+R4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுமா? இது ஃபார்முலா நான் உங்களுக்கு டேப்லர் காலம் போட்டே நான் சொல்லி கொடுத்துட்றேன். சீரீஸு, இது பேரலன். ஓகேவா?
ஓகே, சீரீஸில் எந்த வித குழப்பமும் இல்லைப்பா. ஜஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக கண் பேப்பர்லேயே கை வைக்காமல் கண் அதாவது கண் முன்னாடியே கூட்டி ஆன்சர் சொல்லி கீழே ஆப்ஷன் செலக்ட் பண்ணி போட்டுற வேண்டியதான். சீரீஸ் நம்ம கஷ்டமாகவே இருக்காது. பேரலலுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ, 1/r1 ப்ளஸ் 1/r2 ப்ளஸ் 1/r3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது எதுக்காக சொல்லணும்னா, உன்னோட சர்க்கியூட் எப்படியோ, நான் வந்து ஜஸ்ட் 3 ரெசிஸ்டர் இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை 4 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க மேம், 5 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க மேம், என்ன கொடுத்தாலும் நீ என்ன பண்ணணும், பேரலலாக இருந்ததுன்னா அதாவது எப்படி இருக்கும், உனக்கு சர்க்கியூட் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது, பேரலலாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ண வேண்டியதான், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா, கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஃபார்முலா இன்னும் கம்ப்ளீட் ஆகலமா, கிடைக்கக்கூடிய ஆன்சரை உள்டாவாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுதான் ஃபார்முலா. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஓகே, இதில் நான் என்ன சொன்னேன், சீரீஸ் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம், பட் பேரலல் வந்து என்ன அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஆனால் இதில் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு பேரலலுக்கு 2 ரெசிஸ்டர் உள்ள சர்க்கியூட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் ரொம்ப சிம்பிளாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, சம் வேல்யூ ஏதாவது 2, 3 வச்சுப்போமா. சரி, இப்போது இதுக்கான ஆர் ஈக்குவலன் கூட கேட்கல, எனக்கு வோல்டேஜ் வேல்யூ இங்கே தான் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்கள்ல 5 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ நீ என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய 2, 3 வந்து எனது ஆர் ஈக்குவலன் அதாவது 1 ரெசிஸ்டராக மாற்றினதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஓகேவா, அப்போ நீ என்ன பண்ணலாம்னா, ஒரு நிமிஷம் ரேன், இப்போ நான் என்ன சொன்னேன், பேரலலுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், 1/r1 ப்ளஸ் 1/r2, r1-ஐ நான் 2 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ 1/2 ப்ளஸ் 1/3, இதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 2, 3 6, இங்கே வந்து என்னது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், மேலே 3, 2, ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 5/6 வரும். ஆனால் வந்த ஆன்சரை என்ன பண்ணணும், இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது, 6/5 தான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துருக்கக்கூடிய சர்க்கியூட்டுக்கு ஆர் ஈக்குவலன் கண்டுபிடிச்சிட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தான் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஷார்ட்கட் சொல்ல போகிறேன், நல்லா மைண்டில் வச்சுக்கோ. சீரீஸ்க்கு எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது, எவ்வளோ சீரீஸ் ரெசிஸ்டாக இருக்கோ ஜஸ்ட் டக்கு 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 டக்குன்னு ஆட் பண்ணி ஆன்சர் போட்டுற வேண்டியதான். பட் பேரலலுக்கு வந்து எழுதும் போதே 1/1/1/r1, 1/r2, 1/r3 உனக்கு எத்தனை ரெசிஸ்டார் இருக்கோ எழுதணும். இப்போ எனக்கு இங்கே 2 ரெசிஸ்ட் நான் இதுதான் ஃபார்முலா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சப்போஸ் உன்னோட சர்க்கியூட்டில் வெறும் 2 ரெசிஸ்டார் கொடுத்து உனக்கு பேரலலில் கேட்டிருக்காங்க, பேரலல் சர்க்கியூட் ஐ மீன் பேரலலில் கொடுத்து எனக்கு ஆர் ஈக்குவலன் கேட்டிருக்காங்கன்னா இப்படியும் போடலாம். ஓகேவா, இப்படியும் போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, R1 R2 / R1 + R2. ஓகேவா, இது ஷார்ட்கட் எதுக்கு, ரெசிஸ்டாரு பேரலலாக அதே மாதிரி என்ன இருக்கணும், 2 ரெசிஸ்டார் மட்டும் இருந்தால் புரிஞ்சுக்கோமா, ஏன்னா 3 ரெசிஸ்டார் இருக்குது ஆனால் ஃபார்முலா லென்த்தியாக போகும், அதுக்கு நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ வெறும் 2 ரெசிஸ்டார் எனக்கு பேரலலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்காமல் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நான் ஆன்சர் கொண்டு வந்துடுவேன். நான் R1 என்னப்பா சொன்னேன், 2 சொன்னேன், R2 வந்து 3 சொன்னேன், 2 + 3. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா, 2, 3 = 6, 2 + 3 = 5. எனக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சா, இங்கே இருக்கிற ஆன்சர் வந்துருச்சா. இதுக்கு உள்டாவாக போடக்கூடாது, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதுகிறோம். ஸோ 6/5. புரியுதுங்களாப்பா நான் என்ன சொல்கிறேன்னு, புரியுதுங்களா?